இந்த சின்சேனும் பின்சேனும் இந்த தீபாவளி கிட்ட வந்துருச்சோ எங்களை டூரை கூப்பிட்டு போங்க அங்கிட்டு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி ஒரே அடம் பிடிக்கிறாங்க. ஒரு வழியாக இந்த புது பஸ்ஸு லான்ச் பண்ணானுங்க கேரவனுக்காண்டி. இவங்களுக்காண்டி என் சொத்தெல்லாம் அழிச்சு இந்த பஸ்ஸை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பஸ்ஸில் அப்படி என்ன ஸ்பெஷல்னா கேளுங்க, பஸ்ஸில் மொத்தமாகவே 5 பேர் தான் உட்கார முடியும். அதுவும் நல்லா சொகுசாக உட்காந்து போகலாம். டிரைவரும் சரி, இங்கே பாருங்கள் டைனிங் டேபிள், அப்புறம் ஒரு சோஃபா செட்டு, அப்புறம் கிச்சனு, பாத்ரூமு, அப்புறம் ஒரு பெட்டு. இவங்க எல்லாத்துக்கும் இந்த பஸ்ஸு டூருக்கு போகிறதுக்காண்டி ரெடி பண்ணி என் சொத்தெல்லாம் விற்று இவங்களுக்காண்டி தீபாவளிக்காண்டி டூர் கூப்பிட்டு போகிறதுக்காண்டி என் சொத்தை விற்றுட்டேன். இருந்த கொஞ்சம் இந்த காசுக்கும் வண்டிக்கு டீசலை போட்டேன். இந்த சின்சேனும் பின்சேனுக்கும் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுனா இந்த ஃப்ராங்க்லின் அம்மா வேலை. அதே மாதிரி இந்த ஃப்ராங்க்லின் அம்மா ஆசையை நீங்கள் யாரும் நிறைவேற்ற மாட்டிங்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் வரும். அப்படியே அந்த வீடியோக்கு லைக்கை போட்டு உங்களை சின்சேனை பிடிக்கலாம் இருக்கிற ஆட்டை விட்டு ஃப்ராங்க்லின் பிடிக்கலாம் ப்ளூ கலர் ஆட்டை விடுங்க. தீபாவளி அதுமோ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. சரி நம்ம வீட்டுக்கு போய் டூருக்கு கிளம்புவோம். ஒரு வழியாக டீசலை போட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஊஹூ, என்னென்ன அலப்புற பண்ணுறாங்களோ தெரியல. இது வரைக்கும் டூருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இன்னும் என்ன பண்ணிருக்காங்களோ, ட்ரெஸ்ஸை பேக் பண்ணாங்களா, என்ன இலவு பண்ணுறாங்களோ தெரியல. ஒரு வழியாக நம்ம வீட்டு கிட்டே வந்தாச்சு. மலை மேலேயும் இந்த பஸ்ஸு நல்லா சூப்பராக அருமையாக ஏறுது. ஒரு வழியாக வீட்டு கிட்டே வந்தாச்சு. ஏதோ சின்சேனே ஆர்ன் அடித்து வெளியே வந்து நிற்கிறாங்களா? ஆஹா, ட்ரெஸ்ஸு கீஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க, பேக்கில் எடுத்து வச்சுருக்காங்க. என் கார் அப்படியே நிப்பாக்கி நின்றுட்டு கிடக்கு. ஒரு வழியாக ரிவர்ஸ் எடுத்தா, தடி போலீஸு, ஏய் சொந்த காசு வாங்கிட்டாருண்டா வண்டி, நான் சேர்த்த நேரத்தில் பயந்துட்டேன் நான், ஏதோ போலீஸ் நம்மள தான் பிடிக்க வராங்கட்டே. ஒரு வழியாக வண்டி எடுத்துகிட்டு வந்து ரிவர்ஸ் எடுத்து நிப்பாட்டியாச்சு. இல்லை சின்சேனை பின்சேனை எங்கடா போனீங்க, பேக்கில் எடுத்து வச்சுட்டு இந்த டூருக்கு அவசரவசமாக கூப்பிட்டீங்க, எங்கிட்டு போனானுங்க, எங்கிட்டு என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னே தெரியல. இவனுங்க வேறு அலப்புறை பண்ணுறாங்க, இவன் ஃப்ரெண்ட்ஸு வேறு வராங்களாம், மோட்டு டோரிமன் எல்லாமே. இந்த சாப்பு பையன் வேறு வரலன்னு சொல்லிட்டேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது. இல்லை சாப்பு, நீ வீட்டில் இருடா, வீட்டில் இருந்து பத்திரமா பார்த்துக்கோ, ஏன்னா கல்யாணி பையன் வந்துட போகிறான், அவனை கடிச்சு குதிரிப்பிடு, தீபாவளி அன்னைக்கு இவனுக்கு அதான் சோறு. இல்லை கண்ணாடி முன்னாடி என்னடா பண்ணிருக்கீங்க? இல்லை சின்சேனை பின்சேனை என்னடா அங்கிட்டு பண்ணிட்டுருக்கீங்க? ஆத்தாடி ஆத்தா, மேக்கப் பண்ணுறீங்க? ஏய் டூருக்கு என்னடா மேக்கப் பண்ணுறீங்க? டே பட்டாசு எடுத்து மூஞ்சில் கொளுத்தி விட்டுருந்தா, டே இங்கிட்டு பாருங்கடா, பிராங்கில் வந்துருக்கேன்டா, உங்களுக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்டா உங்களுக்கு. ஏய் குட்டி குஞ்சனுங்களா, உனக்காண்டி தான்டா என் சொத்தையே விற்றுட்டு அந்த பஸ்ஸை வாங்கிட்டு வந்து கேரவன் பஸ்ஸு. நீங்கள் வந்து பாருங்கடா, பஸ்ஸை பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க. இந்த தீபாவளிக்கு செம்ம சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்டா உங்களுக்கு. வாங்கடா, ஓடி வாங்கடா சீக்கிரம். அப்புறம் மாமா என்னடா பொய்யாடா சொல்கிறேன், உண்மை தான்டா சொல்கிறேன், என் கூட ஓடி வாங்கடா நீங்கள். எப்பாடா டே, போதும்டா போதும்டா, ஐஸ் வச்சதெல்லாம் போதும்டா. இதே மாதிரி ஐஸ் வச்சுனாடா மாமா போன தீபாவளிக்கு வெளுத்து வாங்கினீங்க. இந்த தீபாவளிக்கு மாமா சேர்த்து வச்சுருந்த அம்புட்டு காசையும் உங்களுக்காண்டி ஒரு பஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா தீபாவளி ஸ்பெஷலாக. வாங்கடா வாங்கடா, பேக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கீங்க. சரி மாமாவுக்கு எதுவும் பேக் பண்ணி வைக்கல, சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம். இங்கிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பஸ்ஸை எடுத்துகிட்டு இறக்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த பஸ்ஸில் அடிக்கடி கலர் வர மாறுங்கடா சின்சேனே. இங்கிட்டு பாரு, எல்லாம் தீபாவளினால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது ஊருக்குள்ளே. இங்கே பாரு பஸ்ஸை பாருங்கள் நீங்கள், எம்பிட்டு அழகாக சூப்பராக இருக்கும். ரெண்டு பேர் சோஃபா செட்டில் உட்காந்துக்கலாம், பெட்டு இருக்குது, கிச்சன் இருக்குது, கக்கூசு இருக்குது, எல்லாமே வீடு பாடுறாது இந்த பஸ்ஸு. இருக்கும்டா இருக்கும், 10 கோடி ரூபாடா பஸ்ஸு, சும்மாவா உனக்கு? சேரவன் மாதிரிடா பஸ்ஸு, நல்லா ஸ்பீடாகவும் போகும், எம்பிட்டு வண்டி ஏறுனதுக்கும் அசையாதுரா. அது வர கலர் வேறு ஆட்டோமேட்டிக்காக மாறும் வெயில் பட்டாலே. அடே சரி அதெல்லாம் இருக்கட்டும், பஸ்ஸை மட்டும் அழுக்காக்காதீங்க, நாஸ்தி பண்ணாதீங்க. சரி டூருக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டீங்க, மாமாவுக்கு எடுத்து ட்ரெஸ் எடுத்து வச்சிங்களாடா தீபாவளிக்கு? சரி அதை விடு, வண்டியை எடுத்து நான் கரெக்டாக தானே விட சொன்னேன், சொல்கிற வேலையை எதுவுமே செய்ய மாட்டீங்க, கண்ணாடி மாதிரி நின்று என்னடா பண்ணிருந்தீங்க? சரி இரு மாமா வண்டி எடுத்து உள்ளே விட்டு வரேன், இங்கே இல்லைங்க. சரிடா சரிடா, நடிப்புலாம் நடிக்காதீங்கடா, சேர்ற மாமா எடுத்து காரில் விட்டேன். சரி உங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் பேக் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்து வச்சிங்களாடா, எனக்கு போட்டு கூட ட்ரெஸ் இல்லைடா, பாடுறா வெறி அந்த வெறி வெறி ஜட்டி பையனோட தெரியுறேன். சரி வாங்க போகிற வழியில் ட்ரெஸ் எடுத்துக்கலாம், எனக்கு ஏறி உக்காருக்குண்டா டே. என்னடா
இவனுங்க வேற இந்த தீபாவளி எனக்குமா கூட்டமா வந்திருக்கீங்க டே. டிரஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலையாடா, பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கீங்க உள்ள, அதை எடுத்து வைக்கலையாடா நீங்க. இவனுக்கு வேற வேற ஆறு அடிச்சிருக்கேன் பாரா டே, எடுத்து வைங்கடா டே, படுப்பாவீங்களா? இண்டிகேட்டர் போட்டானடா, கத்தாதடா, சின்சேன பின்சேன, அடங்கு டூரே ஆரம்பிக்கல கட்டிட்டு யாரா டாக்ஸி டிரைவரே வீட்டுல சொல்லிட்டு வண்டியடா கட்டலையும். ஆத்தாடி ஆத்தா இருக்குடா டே, கொஞ்ச நேரம்டா டே, யார பைக்காரா டே? ஆத்தாடி நம்ம தான் ஏய், பஸ்ஸுன்னா அப்படி இப்படி தானே வளைக்க முடியும். ஆத்தாடி இன்னைக்கு பாருடா டே, தீபாவளி நாள ஊருக்குள்ள எம்புடி டிராஃபிக் பாருடா, நம்ம இன்னைக்கு டூருக்கு போன மாதிரி தான்டா, நம்மள மாதிரி நிறைய பேர் டூருக்கு வந்துட்டு இருப்பாங்கடா டே. ஆத்தாடி ஆத்தா சிக்னல் வேற போட்டுருவாங்களே, சீக்கிரம் போடா செவ்வாலா டே, ஓரம் போடா டே, உடம்போட ஆத்தாடி லைட் போட்டாங்கடா. ஆஹா, இவனுங்க வேற அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இது பண்ணிருப்பாங்களே, ஆர்ன் அடித்தாலும் கேட்க மாட்டாங்களே, ஆர்ன் அடிக்கிறேன் கீங்க டேய், வழியை விடுங்கடா டேய். ஆத்தாடி இவனுங்க பிளாக் பண்ணி தெரியுறாங்க, ஒரு வழி வந்தாச்சு டேய், இந்த டோரிமோனும் வந்துட்டாங்க கேள்ற நோப்பிட்டு எல்லாருமே. ஆஹா, மொட்டை மொட்டை மோட்டல் இருக்கான், அப்புறம் டோரிமான் இருக்கான், ஏடா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. தீபாவளிக்கு வேற ஒன்றும் டூருக்கு வரலையாடா? இங்கே இறங்கி கேட்போம். ஏலே சின்சனே, எப்படி லசனுக்கு மட்டும் இறங்கினா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏலே மோட்டு பத்தலோ, என்னல நீங்கள் மட்டும்தான் நிற்கிறீங்க, எங்களை அந்த நோபிட்டாலாம் போனால் ஆளக்கானா யாரா அவன் குறுக்கில் இருக்கிறது பேசிகிட்டு இருக்கும்போது? இப்போ ஃப்ராங்க்லின்னு அந்த நோபிட்டா அந்த பத்தில் தான் இருக்காங்களே, அவங்க தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறாண்டி இங்கே இருக்கானுங்கப்பா, அவனுக்கு எதுவும் டூருக்கு வரலையாப்பா. இவனுங்க என்னடா அநியாயம் பண்ணுறாங்க, தீபாவளிக்கு இன்னும் மூணு நாள் இருக்கலாம், அதுக்கள்ளியமாடா பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் சின்சன் பையன்லாம் ஐயோ இவன் வேறு ஞாபகப்படுத்திட்டேன், இவனுக்கு வேறு பட்டாசு வேறு கேட்பாங்களே. ஆத்தாடி ஆத்தா, ஆத்தாடி அக்கா அழகாக இருக்கீங்க நீங்கள், அங்கிள் நல்லா இருக்கீங்க, ஏலே மோட்டோ சீக்கிரம் வாழ, நீங்களாச்சும் டூருக்கு போகலாம்ல எல்லாம் சேர்ந்து, இவனுக்கு வேறு இந்த பட்டாசுலாம் கேட்டு தொலைவானுங்க. சோரிமான் மோட்டு சும்மா இருக்க மாட்டீங்கடா, சரி வாங்கடா டே, பஸ்ஸில் ஏறும்டா, டூருக்கு போகும்டா. அது மட்டும் இல்லாமல் மாமா ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சுருக்கோம்டா, இங்கே உங்களை அடிக்கடி டூருக்கு கூட்டு போக முடியல என்னால், அதனால் மாமா இங்கேயே ஒரு பெரிய கிரவுண்டு வாங்கி அதுக்குள்ளே எல்லாமே இருக்குடா, உங்களை வாங்கடா சர்ப்ரைஸாக கொண்டு போய் காட்டுறோம் நானே. ஆ மோட்டு இருக்கிறதே, நீ தான் ரொம்ப பெரிய உருவமாக இருக்க, நல்லா கெட்டிமா பிடிச்சிக்கோங்கடா டே. அண்ணன் வர்றாரு வழி விடு, அண்ணன் நான் இறங்கி வரவா டன. ஏய் ஏசி ரொம்ப போடாதீங்கடா டே, டீசல் ரொம்ப இழுக்கும் வண்டியில், சோலார் பேனல் இருக்குன்னால நீங்கள் அம்பிட்டு ஏசிலாம் போட்டிங்கன்னா அப்புறம் வண்டி தாங்காதடா டே, புகஞ்சு போடும்டா வண்டி. ஆத்தாடி ஆத்தா இன்றைக்கின்னு பார்த்து ஊருக்குள்ளே இம்பிட்டு வெயில் அடிக்கிறா டே, எங்கிட்ட அந்த இடம் இங்கிட்டு தான்டா, ஆ அதை பார்த்துட்டா டே, இங்கிட்டு பாருங்கடா இந்த பெரிய கிரவுண்ட் இருக்குல்லடா, இந்த கிளப் ஹவுஸ் தான்டா இந்த ஃப்ராங்க்லின் அம்மா வாங்கலான்னு இருக்கேன், ஏன்னா உங்களை அடிக்கடி டூர் கூட்டு போக முடியல, இங்கே கொண்டு வந்து விட்டுட்டா நீங்கள் மட்டும் விளையாடிக்கலாம், நிறைய என்ஜாய் பண்ணலாம், அதனால் மாமா ஒரு ஐடியா வச்சுருக்கேன்டா, இந்த இடத்த எப்படியாச்சும் வாங்கி போடலான்னு பிளான் பண்ணி தான் காசு சேர்த்து வச்சுருக்கேன், அம்பிட்டு நாள் உழைச்ச காசு எல்லாத்தையும் வீணாக்க விரும்பல, இதுலேயும் ஒரு ப்ரோஜனமாக இருக்கும், ஏன்னா இங்கிட்ட நிறைய பேர் வாடகை வேறு வருவாங்கடா, அங்கிட்டு பாடுறா. ஆமாண்டா சேல்னு போட்டிருக்கேங்கடா, இந்த இடத்த எப்படியாச்சும் வாங்கி ஆகும்டா. நான் ஃப்ராங்க்லின், நீ சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா, உனக்குள்ளே எப்படிப்பட்ட மூலியா, நான் சம்தா சப்தா வர மூளை உனக்கு எப்படி இருக்குது, சரிப்பா அந்த பில்டிங் வாங்கப்பா, ரொம்ப நல்லதுதான்ப்பா, எனக்கு விளையாடுறதுக்கும் நல்லா இருக்கும், இங்கே சம்சா நல்லா ஃப்ரீயாக தருவாங்கப்பா எனக்கு, வாங்கு வாங்கு வாங்கு. மோட்டு அங்கே போனாலும் சம்சா சம்சான் இருக்க, இருடா மாமா அந்த பில்டிங்கை வாங்கி போட்டுடா டேய். ஆத்தாடி ஆத்தா 1.5 கோடி, ஆத்தாடி ஆஹா 100 கோடி ரூபா அந்த பில்டிங்கு, சரிடா சரிடா, என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, இதுலேருந்து நம்ம மாதம் ஆனால் சி வாரத்துக்கே நம்ம 10 கோடிக்கு மேலே வரும், இங்கிட்டு பாருங்கடா டே, என் சொத்தெல்லாம் அழிச்சிருக்கேன் நான் உங்களுக்காண்டி, இங்கே உங்களுக்கு எல்லாமே சாப்பிட ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, சம்சா கிம்சா, உங்களுக்கு வண்டி இருக்குது, ஹாக்கி விளாட்லாம், ஃபுட்பால் விளாட்றான், குளிக்கிறதுக்கு குளம் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே இருக்குடா அந்த பில்டிங்கில், இருங்கடா டே,
இவனா கால் அடிக்கிற மாதிரி இருக்கு, ஃபோன் ரொம்ப வைப்ரேட் ஆகுது. வந்துட்டான்டா, கால் அடிச்சிட்டா. டேய் அடே, இந்த பில்டிங் நான் அடிக்கே அப்பயே வாங்க போறதுடா சொன்ன படுபாவி. ஏடா திருப்பி கால் பண்ணி கங்கரகிஸ்லாம் சொல்ற? அட படுபாவி வயிற்று தொழடா. டேய் எல்லாமே எனக்கு தெரியும்டா, வாங்கடா ஏறுங்கடா. டேய் மாமா, அந்த இடத்த கூட்டு போய் சுத்துறா. ஒரு ஒரு வாட்டி இந்த இடத்த பார்த்து பார்த்து இயங்குவீங்களா? இப்ப மாமா அந்த இடத்தையே வாங்கிட்டா. நீங்க டூருக்கு போனாலும் வருத்தப்படாதீங்க, இங்க கொண்டு வந்து விட்டுறேன், நீங்க செம்மையே என்ஜாய் பண்ணலாம். டேய் சின்சனே ஏறா, இல்ல விட்டு ஓடி போயிடுவேன். என்னடா டோரிமானே, அம்பிட்டு வேலை பார்க்கல, மாமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிடம்டாது. அப்படி எல்லாம் ஜம்முன்னு உக்காந்துட்டீங்க, மாமா இடத்த பாரு, இதுதான் கிளப் ஹவுஸு, இந்த கிளப் ஹவுஸில் தான் எல்லோரும் சுற்றுவாங்க. இங்கிட்டு பாரு பார்க்கிங்கு மரம் இருன்ட்டு. லாஸ் சென்டர்ஸ்லேயே மாமா தான்டா பெரிய பணக்காரனாக ஆக போகிறேன், அதுக்காண்டி தான் உழைச்சிட்ருக்கேன். அம்பானியோட கூடி சீக்கிரத்தில் நிறைய பணக்காரனாக ஆகிடும்டா. இங்கிட்டு பாருங்கள், சுற்றி வேலி போட்டு இதில் வாடகை விடலாம், நீங்கள் வண்டி ஓட்டலாம், அம்பிட்டு இப்படி நிறைய அலப்பறைகள் பண்ணலாம்டா. இங்கிட்டலாம் பஸ் ஓட்ட விட மாட்டாங்கடா. டே மாமா அந்த இடத்த வாங்கிக்கிறதுனால மாமா எடுத்துடுறவன்னு சொல்லிக்கிறேன். இங்கிட்டு பாரு எல்லோரும் விளையாட்டுருப்பாங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மகிட்ட ஓரமாக போயிட்டு ஒரு குழியில் போடுவான். ஏன்னா குளிக்கவே இல்லை, இந்த சின்சானு பிங்சானு இருக்காங்களே அவங்களாம் குளித்து பல வருஷம் ஆகுது, நானும் குளித்து பல வருஷம் ஆகுது தான், அது அப்பாற்பட்ட விஷயம். சரி வாங்க ஒரு குழியில் போடுவேன். டேய் வாங்கடா, தண்ணிக்கு பயப்படாதீங்கண்ணா. டேய் தண்ணியை பார்த்தாலே பயப்படுவாங்க இந்த சின்சானு பிங்சானு, இந்த மோட்டு பத்திரம்லாம் இருக்காங்களே. ஆகா சம்சா பயிலுங்களா? டேய் வாங்கடா, தண்ணி எவ்வளோ க்ளீனாக அறுப்போம், சூப்பராக இருக்கடா. டேய் வந்து தொலைங்கடா. டேய் சரி அதெல்லாம் இருக்கண்டா, மாமா உங்களுக்காண்டி ஒரு ராக்கெட் லான்ச்சர் வச்சிருக்கண்டா, தீபாவளி அட்வான்ஸ் ஸ்பெஷலா, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளிடா எல்லாத்துக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி வீடியோ வந்து உங்களுக்காண்டி வந்துட்டு இருக்கு. இருங்கடா மாமா அந்த ஹெலிகாப்டரில் சுட்டு, சரி இந்த ஏரோப்ளைனில் சுட்டு தீபாவளி மாதிரி அவுட்டு பாடுறாடே. மாமாலாம் கையிலே விடும்டா அவுட்டை. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லாத்துக்கும். தீபாவளி நல்லா பட்டாசு ரொம்ப சேஃபாக விடுங்க. அப்படியே மாதிரி நம்ம சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே வாங்கடா அந்த இடத்த விட்டு கிளம்பும்டா. நம்ம இந்த இடத்த வாங்கியாச்சு, ரொம்ப அட்டகாசம் பண்ணணும், அப்புறம் திருப்பி கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவாங்க, அப்புறம் வேற ஒன்றும் விற்றுருவாங்க. சீக்கிரம் ஓடி வாங்கடா. டே நம்ம டூருக்கு போன அடுத்த பிளேஸுக்கு போன இடம்லாம் வந்துடுச்சு, நிறைய இடம்லாம் இருக்குது, சீக்கிரம் வாங்க. அப்போ வந்தால் தான் போக முடியும், இல்லை ரொம்ப டைம் ஆகி போச்சு நமக்கு. என்னம்மா வண்டி ஓட்டுறாடே, பார்த்து ஓட்டுறாடே. வண்டியில் இங்கே ஒரு சம்சா மண்டையை உக்காண்டிருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல? சம்சா சாப்பிடாம எனக்கு உசுரே வராதாடி. லாரிடா லாரிடா பாத்திரா ஆத்தாடி பிரேக்காடுறாடே. டே பிராங்க்லினே ஆத்தாடி ஜஸ்ட் மிஸ்ராடே பிராங்க்லினே, என்னடா வண்டி ஓட்டுற நீ? சும்மா இருக்க மாட்டீங்களாடா? டே சின்சனே எப்படிரா என்ன மாதிரி பேசுகிற நீ? உனக்குள்ளே இவ்வளோ பெரிய திறமை இருக்கிறத எப்போ தான் கவனிக்கிறேன் நான். சரி சரி அதெல்லாம் விடு. சரி நீ சொன்ன மாதிரி கடையை எதுவும் நிப்பாட்டிட்டேன், எவனா சாப்பிட போறீங்கன்னா சாப்பிடுங்க. சரி மாமாவுக்கு ஆசைப்பட்டீங்க, சரி வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா மாமாவுக்கு ரொம்ப நாள் ஆசைடா ஒரு கோட் சூட்டை வாங்கி மாட்டணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ஆசையோட மாமா காதில் ஒரு டைமண்ட் வாங்கி சொருவோம்டா, ஏன்னா ரொம்ப நாள் ஆசைடா. அடே அக்கா வணக்கங்கா. வணக்கம், ஜோயல் காசுக்கு வந்தாச்சு, சரணாஸ்வருக்கும் வந்தாச்சு. முதல்ல ஒரு கம்பல் வாங்கும்டா. அடே ஏன்னா மாமாவுக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ஒரு கம்பல் எடுக்கும்ட்டு. அந்த கம்பல் தான்டா ரெண்டு சைடில் ஒரு வழியாக போட்டாச்சு. எப்படா சூப்பராக இருக்காடா கம்பளே, சூப்பராக இருக்கும்டா. சரி இங்கிட்டு தானே இந்த கோட் சூட்டுனு ஆசைப்பட்டீங்க, எங்கே இந்த சட்டைலாம் வேணாம், சட்டை எனக்கு வேணாம்டா. ஒரு பசங்க கோட் சூட்டு தான் ஆசைப்பட்டானுங்க. இந்த சின்சேனே சின்சேனே இந்த கோட் சூட்டே போட்டுக்கலாம்டா, ஏன்னா மாமாவுக்கு ரொம்பலாம் வேணாம், இந்த கோட் சூட்டே வில ரொம்ப அதிகமாக இருக்குது, சூப்பராக கிடந்த கோட் சூட்டு. இது வேணாமா? என்னடா சொல்கிறீங்க ஆத்தாடி? டே இந்த கோட் சூட்டு 5000 வருதுடா, அங்கிட்டு போனால் அது ரொம்ப ரேட் அதிகமாக வரும்டா. டே எங்கிட்டு இந்த இங்கிட்ட இருக்க கோட் சுட்டுவான், எங்கிட்ட இருக்க கோட் சுட்டுனா பார்த்தாடி இங்கே சூப்பராக இருக்கடாடே, இதில் கொட்ட கொட்ட வராமல் நல்லா சூப்பராக இருக்குது. அண்ணனுக்கு எப்பவுமே மங்களகரமாக பிளாக் தான் பிடிக்கும். ஆத்தாடி சூப்பராக இருக்கடா சிங்சனே, நல்லா அருமையாக இருக்கண்டா மாமாவுக்கு. அண்ணன் கட்ட கரையர்னு சூப்பராக அழகாக இருக்கேன் நான், அதே மாதிரி கருப்பு கலரும் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சரி வாங்கடாடே
நீங்க ஆசைப்பட்ட மாதிரி மாமாவுக்கு தீபாவளிக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுத்தாச்சு, அவ்வளோதான். அடுத்த தீபாவளி வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸையே வச்சு ஓட்ட வேண்டிதான். அடே டேய், உங்களுக்கு எத்தனை வாட்டரா சொல்றது, பிக்காளி பயலுங்களா? டோர் கதவை சாத்துங்கடா, கதவை சாத்துங்கடான்னு 10 கோடி ரூபா கொடுத்து பஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்டாடே. எவனாச்சும் கலவாணி பசங்க அதெல்லாம் சொல்கிற நிறைய பேர் திரிகிறாங்கடா. டோரை சாத்தலைன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்கடா. டே படுப்பாவீங்களா? ஒழுங்கு பரையதான் வண்டி எப்பவுமே சாத்திட்டு வரீங்க. போ ஏறுங்க, ஏறி தொலைங்க. ஆத்தாடி ஆத்தா, கொஞ்சம் இல்லைனா வண்டி உசராக அடிச்சு போயிடுவாங்கடாடே. உங்களுக்கு என்னடா தெரியும், சீக்கிரம் ஏறி தொலைங்கடா வண்டிக்கு. அடுத்த டூருக்கு போகும்டா, ரொம்ப டைம் ஆகுதுடாடே. இங்கிட்டே நம்ம டைம் வளர்த்துப்பிட்டோன்னா அப்புறம் அங்கே வெறும் டூருக்கெலாம் போக முடியாதரா. அப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் வச்சுருக்கேன், இடத்த வாங்கிட்டேன். அதே மாதிரி மாமா உங்களை ஒரு சர்ப்ரைஸான இடத்த கூப்பிட்டு போகலான்ருக்கேன்டா. ஏன்னா தீபாவளி வேறு கிட்டே வந்துடுச்சா, நிறைய சூழல் நடக்குது. ஒரு வழியாக நம்ம அந்த இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஒரு வழியாக வண்டி எடுத்தாச்சு. போடு அப்படி போடு போடு மடக்கி போடு கொய்யாலே, இப்படி போடு போடு இப்படி போடு கொய்யாலே, இன்னோட ஒடிக்கணும். அதனாலே நல்லா கரெக்டாக பாட்டு போனால் காப்பி ரைட் கொடுத்துருவாங்க. ஏய் ஒரு வழியாக வந்தாச்சு. ஆத்தாடி இந்த ஊருக்குள்ளே வேற இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. டே டே இங்கிட்ட ஒருத்தன் வந்துட்டுருக்கேன், என்னடா பண்ணுறீங்க? ஆப்பாடி ஐய் பிரேக் அடிக்காதா டே, ஆறாமா டே, வீட்டில் சொல்லிட்டு வண்டியாடா டே. உன் கார்லாம் பிரேக் அடிச்சிடலாம்டா, பஸ்ஸெலாம் ரொம்ப கஷ்டம்டா பிரேக் அடிக்கிறதுக்கு டே. இப்படிங்க வேற அந்த ஊருக்குள்ளே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, தீபாவளிக்கு எங்கே தான்டா போவீங்க அப்படி? ஆ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பட்டாசு அடிக்க மாட்டீங்களாடா? இப்படிங்க வேற தீபாவளி ஆனால் எங்கே தான் கிளம்புறாங்கன்னு தெரியல. சென்னையோட டிராஃபிக்கு இந்த லாஸ் அண்டர்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடே அடே அப்பாடி, ஏ யாரா நீ படுபாவி? ஆத்தாடி அறிங்க வரோண்டாடி, மண்டை சுற்றுறாடே. ஆத்தாடி யாரா எட்டி வலிக்கிறான் அடி? என்னடா பஸ்ஸை விட்டு கீழே தள்ளி விட்றான் அடே மூட்டோ. என்னடா சி, டே யாரா என் பஸ்ஸை கழுவாண்டு போடுறது? டே படு போய் போயிலே. இதோடா அண்ணன் வந்துட்டுண்ணா பஸ்ஸுக்குள்ள, எப்படியே சீக்கிரத்துக்குள்ளே இருக்குட்டுனா. டே இறங்கடா, இறங்கி சொல்லுடா டே, பஸ் எங்கடா கழுவாண்டு போறீங்க? பார்த்தாடி திருட்டு போயிடடா நீ, குப்பாண்டி ஓட்டுற நல்லவன் நினைச்சுனா டே, வேற நீ திருட்டு போயிடடா டே. ஆஹா என் வண்டி நிப்பாட்டுற மாதிரி தெரியல. இவங்க ஒரு ஸ்பைடே சுற்றுவுண்டா, இறங்குடா வண்டி நிப்பாட்டுறா. சரிப்பட்டு வரமாட்டான், இந்த பிஸ்ஸை எடுத்து மண்டியில் போட்டு தான் சாப்பிடா செத்தப்பில்லே. தீவிரவாதி திருட்டு தீவிரவாதி, இதில் என் வண்டியில் திருட்டு ஓட்டுற இல்லை படுபாவி, இறக்கி தள்ளுங்கடா அவனை. இதே சிஞ்சனே எங்கிட்டா போனீங்க எல்லாருமே ஆளை காணோம், இல்லை இறங்கலாம் இறங்கி தொல்லடா டே, இறங்கடா இறங்கடா. ஏ பிஞ்சனே மம்சி மம்சி, என்ன மம்சி நடக்குது இங்கே? ஏய் இங்கிட்டு வாடாடே, ஏன் ஏரியில் உட்காடுறாடே. யாரா உனக்கு திருட்டு போயிலாம் இருக்காங்கடா, கொஞ்சம் அசனவனே வண்டியை தூக்கி போயிட்டாங்கடா டே. அடே மோட்டு பத்தலோ, எல்லாரும் வண்டியில் ஏறணும்டா டே. செத்த நேரத்தில் மாமா வண்டி தூக்கிட்டு போயிருப்பாங்களா இடிச்சு போட்டு? ஆத்தாடி ஆத்தா என்னடா டே, தீபாவளி அன்றைக்குமா திருட்டு போயிடலாம் நிறைய அதிகமாக திருடுறாங்கடா டே. உழைச்சி சம்பாதிங்களா எப்பயுமே, ஏன்டா அடுத்த வண்டியை திருட பார்க்குறீங்க? செத்த நேரத்தில் வண்டி அடிச்சிருப்பாடே, தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. இதுக்கு மேலே மாமாலாம் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன்டா டே. ஒரு வழியாக உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறக்காண்டி பீச்சு கொண்டு வரணும் டே. பீச்சில் மாமா உங்களுக்காண்டி ஒரு போட்டு ஷோ கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன்டா நான். ஏ உரம்போடா டே. ஆமாண்டா, உங்களை பீச்சில் கப்பலில் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டீங்களே, ஒரு பெரிய கப்பல் ஒன்று இருக்கும், அந்த கப்பலில் வாடகை எடுத்து. சரி நீங்களும் ரொம்ப நாளாக கேட்குறீங்க, உங்களை எல்லாத்தையும் வெளியே கூட்டு போய் போட அடிக்குது. இந்த ஊருக்குள்ளேயே நிறைய ஐட்டம்லாம் இருக்குடா, இந்த கப்பலில் கடலுக்குள்ளே டூர் கூப்பிட்டு போகலான்னு ஐடியாடா, அதனால் வந்திருக்கேன் நான். ஒரு வழியாக எல்லோரும் இறங்கிக்கோங்க, இறங்கி நம்ம டூருக்கு போகலாம் ஜாலியாட்டு. சம்சா சாப்பிட்டா தான் இவனுக்கு மூளை வேலை செய்யும் இவன் சொல்லுவான். இந்த சிஞ்சன் பையன் எனக்கு எக்காதுன்னுவான், இந்த டோரிமன் பையன் ஏதாச்சும் காரணம் சொல்லுவான். டைம் வேறு, மணி 12 ஆயிடுச்சு, இவங்களை வேறு வச்சுட்டு டூர் வேறு என்ன பண்ண போகிறேனே தெரில. எங்கிட்ட அந்த போட்டு கால் பண்ணி வர சொல்லியாச்சு. வாங்கடா டே, வாங்க வாங்க சீக்கிரம் ஓடியாங்க. உங்களை ஒரு வழியாக இந்த போட்டை சுற்றி காமிச்சிட்டு அப்புறம் இங்கே நிறைய ஷோ நடக்கும், அதை சுற்றி காமிச்சிட்டு இவங்களை டூருன்னு சொல்லி முடிச்சு விடலாம். ஏன்னா இவங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. வாங்கடா டே, ஒரு வழியாக போட்டு வந்துருச்சு. அங்கடா பீச்சில் குளிச்சதெல்லாம் போதும்டா டே. டோரிமான மோட்டை பத்தில் பிஞ்சானே வந்து ஏறி உட்காந்துடே, சண்டை போடாங்கடா டே. ஓ தாத்தா ஏறுவோம் முதல்ல, ஏ ஓ அப்படின்னு சண்டை போட்டு தொலையாங்க டே. யார் ஏறினாலும் நீங்கள் நீங்கள் தான்டா உட்கார போகிறீங்க போட்டில், இல்லை பிஞ்சானே ஏறி தொழலை கடைசியா. இதெல்லாம் கடல், கடலில் மீன்லாம் இருக்கும், சுறாலாம் இருக்கும், அப்படியே உங்களை தள்ளி விட்டு சாப்பிட வச்சு போடுறேன் நான்.
வந்து டம் டப்பல் மாதிரி இருக்கு. அம்தே மம்தே நான் சொல்ல மாட்டேன் அம்தே, இந்த கப்பே சூப்பரா இருக்கும் அம்தே, என் கடல்ல கிட்ட தள்ளி விட்டுற பாருங்க அம்தே, தீவிரம் அம்தே, ரொம்ப அலை அடிக்கிறதுல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, போதும் கப்பல்ல சுத்துறதுலாம் நம்ம போதும், என்ன தரையில கொண்டு போய் விடும் அம்தே. அதுமுல்லடா, ரொம்ப நடல போனா ரொம்ப எனக்கும் வேற நீச்சல் தெரியாதரா, அதனால தான்டா நான் மாமா சீக்கிரம் வந்து விட்டேன். என்னடா போட்டை எடுத்து வந்து இறக்கி விட்டேன். சரி எல்லாரும் இறங்கிக்கோங்க, வேற சாயங்காலம் வேற ஆகி போச்சு, மாமாவுக்கு வேற ரொம்ப பசி வேற எடுக்குது. ஆத்தாடி ஏ டாக்டர், எவன் என்னை வந்து இப்போ முதல்ல பிடிக்கிறானோ அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ரா, என் சீக்கிரம் ஓடி வந்து பிடிக்கிற அடையே. ஏமா ஏமா ஓரமா மாமா ஆர்மானி, உஹூ டாக்டர் கிடச்சிருச்சு, வா வா இதுக்கு மேலே என் பின்னாடி ஓடி வரேன், எவன் வரேன்னு பார்ப்போம், அவனுக்கு வந்தாலும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்போம். ஒரு வழியாக டிராக்டர் ஏரியாச்சு. ஆத்தாடி என்னடா கண்ணாடிலாம் உடைக்க வேண்டியதாக இருக்குது. ஓ நம்ம டிராக்டர் கிடையாதா? டேய் எவன் சீக்கிரம் வரானோ அவன்தான்டா. ஏ சிஞ்சனு சிஞ்சனுக்கு தான்டா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஏழை பிஞ்சனு என்னெல்லாம் பிஞ்சனு, நீ கடைசியாக ஓடி வர, இப்போ வாங்கலை வாங்கலை, உங்களை எப்படி அலைய விட்றேன்னு பாருங்களே. இல்லை இங்கே உங்களை எப்படிலாம் அலைய விட்றேன்னு பாருங்களேன், என்னை எப்படிலாம் வண்டி டோர் சத்த விடாமல் என்னை அலைய விட்டீங்க. ஆ உங்களை இப்போ எப்படிலாம் அலைய விட்றேன்னு மட்டும் பாருங்களேன், அடே சுற்றி 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 உங்களை அலைய விட்டு உங்களை நொந்து நூலாக்கி இதுக்கு மேலே டூருக்கே கூட்டு போகாத மாதிரி பண்ணி போடுறா. நான் பா பிராங்கிலிங்க, எதுக்கு பா எங்களை அலைய விட்ற, நிப்பாட்ட பா வண்டியா, அடே பிராங்கிலிங்க நிப்பாட்ட சொல்லாடே, அடே படுபாவி பிராங்கிலிங்க எதுக்குடா எங்களை ஓட ஓடாடே, நான் சாப்பிட்ட தொப்பெல்லாம் குறைச்சி விடும்டாடே, தொப்பெல்லாம் குறைஞ்சிட்டுனாடே, பிட்டா விடும்டாடே, இப்பெல்லாம் பண்ணாதடாடே, மூச்சு வாங்குறாடே, பார்த்தாடி ஹெலிகாப்டர் வேற மேலே போகுது, ஓஹோ போய் நிப்பாட்டுறாடே பிராங்கிலிங்க, என்னடா நீ இப்பெல்லாம் அலைய விட்றாடே, தாவலே நானு எல்லாருமே போட்டுலாம் பாடுறாடே, அவெல்லாம் போடவே மாட்டான்டா அவன், அலைய விட்ற போறாடே, இதுக்கு மேல எவனாச்சும் டூருன்னு கேப்பீங்க, எப்படிடா அப்படி மூச்சு வாங்குதா உங்களுக்கு? சரிடாடி உங்களை இப்போ தானே நிம்மதியா இருக்கு உங்களை இப்பெல்லாம் பண்ணதுக்கு, சரி வாடாடி சிஞ்சனே, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கேன்டா மாமா, ஹாப்பி தீபாவளி சிஞ்சனே, உன் கையில ஒரு ராக்கெட் கொடுத்துருக்கேன் பாராடி, ஒரு கண்ணு, அந்த கண்ணை வச்சு பொட்டு புடஸ் மாதிரி வெடிக்கும்டா, அதே மாதிரி சாயங்காலம் ஆயிடுச்சா மாமா அந்த ராக்கெட் லான்ச்சர் எடுத்து விட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம்டா, ஏன்னா பீச்சில் நைட் ஆனாலே ஷோ நடக்கும்டா, இங்கிட்ட பாரு ஒரு வண்டி, அந்த வண்டி பட்டாசா மாற்றிட்டேன் இப்போ, எப்படி பட்டாசா வெடிக்குதா, ஏலே டோரிமானே மோட்டு பத்தலோ இப்போ சாவுங்களே, எத்தா பயலுங்களாடே, சும்மா ஏய் சும்மாடா இது பொட்டு பட்டாசுரா, இது ஒன்றும் ஆகாதடா, எழுந்து துறங்கடா சிஞ்சேனே பிஞ்சேனே மோட்டோ, எழுந்துடாடே மோட்டு எழுந்துரு, ஆஹா டோரிமானே மண்ணை கவிக்கிறானே, ஆத்தாடி சிஞ்சேனே நெருப்பத்திக்கிறாடே, ஓரம் போடாடே சிஞ்சேனே, உனக்காண்டி மாமா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சுருக்கண்டா, இந்த ராக்கெட் லான்ச்சர் நீ எம்புட்டோனே யூஸ் பண்ணிக்கலாம்டா, இந்த வானம் வெடிக்க உனக்கு அன்லிமிட்டடாக வெடிக்கும்டா, ஸ்பெஷல் ஷோடா உனக்கு, அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறா சிங்சேனே, அதே மாதிரி அப்போ தான்டா மாமாவுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு வழியாக இந்த டூர் எப்படியே முடிச்சாச்சு. ரொம்ப நன்றி மாம்டு, என் கையில் ராக்கெட் லான்ச் கொடுத்துருக்கேன், இப்போ பாரு நான் எப்படி வெடிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏ இதா இப்போ பாருடா, ஏ மூணுக்குள்ள உரம் பாரா பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக கொண்டு போய் முட்டை, லவ் யூ மாமே, லவ் யூ கைஸ், பை பை, பை பாய், டாட்டா.